குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்மாவாய் திரவாய் மைத்தளங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிரழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய. ரொம்ப அழகான அற்புதமான பாசுரம். நாம் அனுபவிப்பதற்காக ஆண்டாள் உணர்ந்து நமக்கு அருளியது. நம்ம இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டு வருகின்ற பாசுரத்தில் ஒவ்வொரு உணர்வை நமக்கு ஆண்டாள் அனுபவிக்க தருகிறாள். நம்மளுடைய இந்திரியங்களை கண்ணனிடத்தில் செலுத்துவதற்காக புள்ளும் சிலம்பினகான் அது சொல்லும் பொழுது நமக்கு அந்த புட்களின் பறவைகளின் ஒலிகள் நமக்கு கேட்கின்றன. ஆழிமழை கண்ணா என்று சொல்லும் பொழுது மழை பொழிகிறது. ஊழியை நமக்கு படம் பிடித்தார் போல் காண்பிக்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்துல நம்ம எல்லாரும் அனுபவிச்ச அரவணைப்பு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வை நமக்கு சொல்லி கொடுக்கிறாள் நம்மளுடைய தாய் அல்லவா, குட்டி லட்சுமி. குத்த விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அதாவது ஆண்டாள் நம்ம எல்லாரையும் அந்த கண்ணனுடைய அணியில் சேர்த்து கொண்டு ஆயர்பாடியில் சென்று அங்கு நந்தகோபனுடைய வீட்டின் வெளியில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம். அங்க இதுக்கு முன்னாடி அந்த போட்டோகிராஃப் அந்த ஃபேமிலி போர்ட்ரேட்ல நந்தகோபரை பார்த்தோம், அவர்களுடைய இரண்டு மகன்களை பார்த்தோம், பின் இதுக்கு முன்னாடி பின் யசோதை பிராட்டியை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் நப்பின்னையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆண்டாள். இப்போ நம்முடைய தாய் தந்தையான கண்ணனும் நப்பின்னையும் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதை பத்தி சொல்றாங்க ஆண்டாள், குத்து விளக்கு எரியுதான் அந்த முறியில், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த கட்டில் மேல மெத்தென்ற பஞ்ச சயனத்தில், அப்படியே சாஃப்ட் பெட். அந்த காலத்துல அப்ப பஞ்சு மெத்த இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் என்று சொல்கிறாள் ஆண்டாள். இந்த அரவணைப்பு, இந்த பஞ்சு மெத்தையில தூங்குற அந்த உணர்வு எப்போ நமக்கு பஞ்சு மெத்தையில தூங்கணும் போல இருக்கும்? நமக்கு ஏதாவது மன கஷ்டம் வந்தால் இல்லையா? இப்போ நிறைய படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஹீரோ வந்து இதுக்கு போருக்கு கிளம்பி போயிடுவார், மிலிட்டரிய ஜாயின் பண்ண போன உடனே ஹீரோயின் வந்து ஒரு பஞ்சு மெத்தையில படுத்துட்டு அழுவாங்க, இல்லாட்டி ஒரு பஞ்சு தலைகாண்டி கட்டி புடிச்சிட்டு அழுவாங்க. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க அம்மாவை வந்து ஓடி வந்து அரவணைத்துக் கொள்ளும். இந்த அரவணைப்பு, இந்த தாயின் அரவணைப்பை அனைத்து விலங்கினங்களும் மனிதன் உட்பட ஆண் பெண் எல்லாரும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். இது தாயின் அரவணைப்பு. அந்த அரவணைப்பு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அது பஞ்சு மெத்தையை போல் இருக்கும் இல்லையா? தாயுடைய அரவணைப்பு, எல்லாருக்கும் தந்தை கிட்ட அரவணைப்பை விட தாயின் அரவணைப்பு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆக அந்த பஞ்சு மெத்தையை போல், பஞ்சு மெத்தையின் மீது உறங்கிக் கொண்டிருக்கிறார்களாம் நப்பின்னை கொங்கை மேல் என்று சொல்கிறாள் ஆண்டாள். எதற்காக நாம் ஒருவரை அரவணைக்கணும்? இது அந்த அரவணைப்பினால் நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கின்றது? இப்ப நம்ம நல்லவங்க கெட்டவங்க, இப்ப நல்லவங்களை பார்த்தா நமக்கு பிடிச்ச பிரிந்த உறவினர்கள் யார பார்த்தாலும் நம்மையும் மீறி ஒரு கணம் சென்று அவர்கள் கை கால் கழுவினார்களா என்று கூட அறியாமல் ஒரே ஒரு கணத்திற்கு நம்ம கைகளை விரித்து கொண்டு அவர்களை மாறோடு மாறாக ஒரு கணத்திற்கு அரவணைத்துக் கொள்வோம். கூட காடுகளில் குரங்கு குட்டி கூட அம்மாவோட அப்படியே அரவணைச்சிட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த கொடி மீது ஒரு கொடியிலிருந்து இன்னொரு கொடிக்கு தாவும் பொழுது தன்னோட குட்டி அப்படியே கெட்டியா புடிச்சிட்டு இருக்கும். அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் குதிக்கும். யார் இந்த அரவணைப்பை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? எதற்காக அரவணைக்கிறோம்? அதற்கு பதிலும் ஆண்டாள் சொல்கிறாள், நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த மலர் மார்பு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுர்வேத குறிப்பு. அது என்ன, மலரை அணிந்து கொண்டிருக்கிறனால் அவன் மலர் மார்பனா என்றால், மலர் என்பது அங்கு இருதயத்தை குறிக்கும். அவனுடைய இருதயத்தில் யார் இருக்கிறாள்? மகாலட்சுமி தாயார். அவனுடைய இருதயம் மாத்திரம் கிடையாது, ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா இருதயம் எங்கு இருக்கிறது என்று அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த இருதயம் என்பது மாரின் நடுவில் இருப்பதாகவும், அது எவ்வாறாக இருக்கும் என்றால் ஒரு தாமரை மலரை ஒத்து இருக்குமா. தாமரை மலர்
நேர நின்ன பாக்குற இல்லாம இப்படி திருப்பி இருக்கிற தாமரை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பேரே வந்து ஹிரு த யம் என்று மூன்று அக்ஷரங்களை சேர்த்த பதமானது ஹிருதயம் ஆகும். இந்த ஹிருதயத்திற்கு அர்த்தமும் சொல்வார்கள். ஹிரு என்றால் ஹரணம் ஹரதி, த என்பது ததாதி, ய என்பது யாதி இல்லாட்டி யந்திரணம் செய்யும் என்று சொல்வார்கள். அது என்ன, ஹரதி ததாதி யாதி இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்ந்த ஒரு பதம் தான் ஹிருதயம். ஹரணம் என்றால் வாங்கிக் கொள்வது, ததாதி என்றால் கொடுப்பது, யாதி என்றால் அதனை கட்டுக்குள் வைக்குமாம். அந்த ஹிருதயம் எதனை செய்கிறது என்றால் இரத்த ஓட்டத்தினை செய்யும். அந்த இரத்தத்தினை வாங்கி கொண்டு அந்த இரத்தத்தினை மீதி உறுப்புகளுக்கு கொடுத்து அந்த இரத்தத்தினை தன் கண்ட்ரோல் அது எப்படி சுழன்று செல்ல வேண்டும் என்கிற அந்த ஃபோர்ஸ், டார்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் அது சுழட்டி விடுமா அந்த இரத்தத்தை. அதனால் தான் அதன் பேர் ஹிருதயம். இது ஆயுர்வேத நூல்களின் குறிப்பாகும். இங்க வந்து எட்டு பிந்து அளவிற்கு ஓஜஸ் என்கின்ற சப்த தாத்துக்களின் தேஜஸ், அந்த சப்த தாத்து ரசம் ரத்தம் மாம்சம் மேதஸ் அஸ்தி மஜ்ஜா சுக்ரா என்று சொல்வோம் இல்லையா, அந்த ஏழு தாத்துக்கள், அந்த ஏழு டிஷ்யூவுடைய எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஏழு டிஷ்யூவுடைய சாரம் இருக்கும் இடமானது இந்த இருதயமாகும். ரொம்ப முக்கியமான மர்மஸ்தானம். 107 மர்மங்களில் மூன்று மர்மங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று சிரஸ், அதாவது நம்மளுடைய தலை, தலையில் தானே பிரெயின் இருக்கு, நம்மளுடைய அனைத்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது இந்திரியங்கள் இருக்கின்றன. இரண்டாவது ஹிருதயம். மூன்றாவது வஸ்தி. வஸ்தி என்பது தொப்புளுக்கு கீழ் நம்மளுடைய யூரினரி பிளாடர், ரீப்ரொடக்டரி ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, யூட்ரஸ், அப்புறம் ரெக்டம் அதாவது மலம் கழிக்கும் குடல் எல்லாம் இருக்கிறது இந்த தொப்புளுக்கு கீழ். ஆக இந்த மூன்று இடங்களும் ரொம்ப முக்கியமானவை. இங்கு அடிபட்டால் இதையெல்லாம் இந்த மூன்றையும் சத்தியோ பிராணஹர மர்மம் என்பார்கள். இந்த இடத்துல அடிபட்டு டேமேஜ் ஆச்சுன்னா இன்றளவும் நமக்கு அதை சர்ஜரி பண்ணி நம்மள ரிவைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல அந்த போருக்கு சென்று வரும்பொழுது இந்த மர்மஸ்தானங்களை பார்த்து அடிப்பாங்க. இது தவிர மீதி மர்மங்களும் இருக்கு. அந்த மர்மங்களை எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணா தலையில சங்க மர்மம் இருக்கு, கண்ணுக்கு கீழே ஒரு மர்மம், மூக்கு கீழே, இந்த காதுக்கு கீழே, இந்த மர்மஸ்தானங்கள் அங்கங்க குத்தினா அந்த இடம் ஆக்டிவேட் ஆகி நல்ல எனர்ஜி நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும்பாங்க. சோ இந்த இருதயத்தில் தான் மூன்று குணங்கள், சத்வ ரஜஸ் தமோ குணங்கள், சப்த தாத்துவின் சாரமான ஓஜஸ் மற்றும் ரத்தம், முழு உடலின் ரத்தமும் வந்து செல்கின்றது. இதனை தவிர நம்முடைய மனது இருக்கும் இடம், நம்முடைய உணர்வுகள் இருக்கும் இடம், கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள், நம்முடைய ஆத்மா இருக்கும் இடமானது இந்த மனது. அதனால் தான் இந்த ஹிருதயம். அதனால் தான் நம்ம யாரையாவது போய் கை குலுக்கிறத விட ரொம்ப இஷ்டப்பட்டவங்கன்னா போய் அணைத்துக் கொள்வோம் ஒரு ஒரு நொடிக்காவது இல்லையா. அந்த குழந்தை வந்து தாயை அணைப்பதும், அந்த கணவன் மனைவியை அணைப்பதும், தாய் தந்தையை என்று ஒரு ஒரு உறவிற்கும் ஒரு அழகினை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த ஹிருதய மர்மம். அதனால் தான் தாமரை மார்பன், மலர் மார்பன் என்று சொல்கிறாள் ஆண்டாள். இந்த முதல் மூணு நாலு வரியில நம்முடைய நம்மை பெற்ற நம்மை அனைவரையும் உருவாக்கிய இந்த கண்ணனும், இந்த நப்பின்னை தாயாரும், நம்முடைய தந்தையும் எம்பெருமானும் எவ்வாறாக அனைத்து மிகவும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறார் என்ற கோலத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் ஆண்டாள் நப்பின்னையையும் கண்ணனையும் எழுப்ப தொடங்குகிறார். அவங்களை எழுப்பணுமா, அவங்களுக்கு என்ன அவங்க வேலை தெரியாதா என்றால், இதன் மூலம் இல்லறம் செய்யும் மனிதர்களுக்கு ஆண்டாள் நாம் எவ்வாறாக கண்ணனை அடைய வேண்டும் என்பதனை சுட்டி காண்பிக்கிறாளும் போலும். ஆக அடுத்த வரியில் என்ன சொல்றாங்க, துயிலழாய் மைத்தளங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் அழகான மைகளை கண்ணில் அணிந்து கொண்டிருக்கிறாயே, எத்தனை போதும் எவ்வளவு சொன்னாலும் துயிலழ ஒட்டாய்கான் கண்ணனை எழுப்பாமல் அவனை எழுந்துக்க விடாம நீ பண்றையே என்று கேட்கிறாள் ஆண்டாள். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் என்னதான் ஆனாலும் உன்னால அவன பிரிஞ்சு இருக்க முடியாதா, தத்துவம் அன்று தகவேலோர் என்பாவாய். இது நியாயம் இல்ல, இது ஒரு தர்ம பத்னிக்கோ தர்ம பத்னன்கோ, ஒரு கணவன் மனைவிக்கு இவ்வாறாக ரொம்ப நேரம் இருக்கிறதுல நியாயமே இல்லை. ஏனென்றால் பல கடமைகள் நமக்கு உலகத்தில் காத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்ல வருகிறாள் ஆண்டா. அது என்ன கடமை என்றால் நம்முடைய வள்ளுவர் எம்பெருமான் அழகாக இல்லற தர்மம் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் இந்த தர்ம பத்னி ஒரு கணவனும் மனைவியும் என்னென்ன தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். வள்ளுவர் எம்பெருமானும்
அறம் அறத்துப்பால் பொருட்பால் என்று முடித்துவிட்டு கடைசியில் தான் காமத்துப்பாலுக்கு கொஞ்சம் சாப்டர்ஸ் கொடுத்திருப்பாரு. முதலில் அறத்திற்காகத்தான் இல்லறம் மிகவும் முக்கியமானது என்பதனை சுட்டி காண்பிக்கிறார் வள்ளுவர். இல்லறம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்கிறார் வள்ளுவர். அதாவது இயல்பான மூன்று குணங்களை படைத்தவர்கள், மூன்று வேலைகளை செய்பவர்கள் யார்? துறந்தார்க்கும், துவாதவர்க்கும், இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று சொல்கிறார் வள்ளுவர். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் என்ன தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், துறந்தார்க்கும் துறவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கணுமா ஒரு கணவனும் மனைவியும். அது என்ன ஆண்டால் முதல்ல இருந்து சொல்றாங்க இல்லையா, ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும், தங்க வீட்டுல இறந்தவங்களையும் அவங்க அதற்கான கரெக்டா சரியான சடங்குகளை செய்ய வேண்டும். இந்த காலத்துல பிறப்பும் இறப்பும் மிகவும் விலை உயர்ந்த ஒரு காரியமாகி விட்டது. நம்ம இறந்தா என்ன மண்ணில தானே போறோம்னு நினைச்சுப்போம், ஆனா இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அந்த ஹாஸ்பிட்டல் செலவும் சரி அந்த ஈமை சடங்கு செலவும் சரி அதுக்காகவே நம்ம ஒரு 2-3 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் போகணும். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா. ஆக இந்த கர்மங்களையும் செய்ய வேண்டியது ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவியுடைய கடமை என்று சொல்ல வருகிறார் நம்முடைய வள்ளுவர் எம்பெருமான். ஆக இந்த பாசுரத்தை ஆக நாம் அனைவரும் நம்ம தந்தை நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய 60-ஆம் கல்யாணம் 80-ஆம் கல்யாணம் பொழுது நிச்சயமாக நாம் சேவிக்க வேண்டிய ஒரு பாசுரம். நம் தாய் தந்தையர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த பாசுரத்தை நாம் சேவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளேஸ்வரனம், கண்ணன் திருவடிகளேஸ்வரனம், ராமானுஜன் திருவடிகளேஸ்வரனம்.